அனைத்து மணி மக்களுக்கும் வணக்கம். நான் வெங்கி தமிழன். நாம் இன்றைக்கி எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இதில் சாதா தண்ணியும் ஒரு இதில் உப்பு தண்ணியும் எடுத்திருக்காங்க. சாதா தண்ணியில் முட்டையை போட்டால் முட்டை கீழே போயிடுது, அதுவே உப்பு தண்ணியில் போட்டால் மிதக்குது. ஸோ இது எதனாலன்றதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ரெண்டு கிளாஸ் எடுத்தாச்சு, ரெண்டு முட்டை இதில் வச்சுருக்கேன், உப்பு தண்ணி இருக்குது. ஸோ உப்பு போட்டுக்கலாம். உப்பு தண்ணி, சாதா தண்ணி, முட்டை உப்பு போயிடுச்சு. தண்ணி ரொம்ப அதிகமாக எடுத்துட்டேன். மடக்க பாருங்க, பார்த்தீங்கன்னா சாதா தண்ணியில் முட்டை உள்ளே போயிடுச்சு, இதுவே உப்பு தண்ணியில் மேலே மறக்குது. இது எதனாலனா, சாதா தண்ணியில் தண்ணியோட அடர்த்தி வந்து கம்மியாக இருக்கும், இதே உப்பு கலந்துட்டோம்னா தண்ணியோட அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால முட்டை வந்து மேலே மறக்குது. இது மட்டும் இல்லை, இன்னொரு சின்னது ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இதே எலுமிச்சை மலத்தையும் நம்ம இதில் போட்டோம்னா இதே மாதிரி தான் இருக்கும். இந்த ரெண்டு முட்டையும் நான் எடுத்துடுறேன். எலுமிச்சை மலம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு, இதுவும் உப்பு கலந்த தண்ணியில் போடுறோம் பாருங்கள், மேலே மிதக்குது. ஸோ தண்ணியோட அடர்த்தி தான் இதுக்கு காரணம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவில் சந்திப்போம்.